ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணினி வழி தேர்வு யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்றுக்கான தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, வருகின்ற 27, 28, 29 ஆகிய தேதிகளில் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் 154 மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுதும் நண்பர்களின் கவனத்திற்கு ஒரு சில முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். தேர்வு கூடத்திற்கு தேர்வு கூட அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னரே சென்று விட வேண்டும். தவறாமல் தேர்வு கூட அனுமதி சீட்டினை எடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய அட்மிட் கார்டுல விண்ணப்பத்தில் ஒட்டிய அதே போட்டோ வந்து ஒட்ட வேண்டும்ங்க. உங்களுடைய அட்மிட் கார்டுடன் அடையாள அட்டை ஒரிஜினல் ஒன்றும் எடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய அட்மிட் கார்டு மற்றும் அடையாள அட்டை தவிர வேற எந்த பொருளும் எடுத்து செல்லக்கூடாது. குறிப்பாக மொபைல் போன், பெல்ட், ஆபரணங்கள், ஈல் செப்பல் ஆகியவற்றிற்கு அனுமதி கிடையாது. ரஃபர் செய்வதற்கு தேர்வு கூடத்தில் பென், பென்சில், ரப்பர் ஆகியவை தரப்படும். தேர்வு முடிந்தவுடன் திரும்ப கொடுத்து விட வேண்டும். நீங்கள் எடுத்து செல்லும் அட்மிட் கார்டினை தேர்வு கூடத்திலே வாங்கி வைத்துக் கொள்வதால் அதனை முன்கூட்டியே நகல் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. 150 கேள்விகள் 150 நிமிடங்களில் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு கேள்வி மட்டுமே கணினி திரையில் காண்பிக்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். தேர்வர்கள் தேர்வு தொடங்குவதற்கு முன் தேர்வு சூப்பர்வைசர் அதிகாரிகளிடம் தங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கேட்கலாம். தேர்வு தொடங்கிய பின்னர் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிரீனில் இடதுபுறம் அனைத்து கேள்விகளுக்கான எண்களும் வெள்ளை நிறத்தில் காண்பிக்கும். முதல் ஸ்கிரீனில் ஒரே ஒரு கேள்வியும் அதற்கான ஆப்ஷன் பதில்களும் இருக்கும். ஒரு கேள்விக்கு பதிலளிக்க சரியான விடைக்கு முன் உள்ள புல்லட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அவ்வாறு கிளிக் செய்யும் போது அந்த கேள்விக்கான எண் பச்சை நிறமாக மாறும். அடுத்த கேள்விக்கு மாற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்யும் போது அடுத்த கேள்வியும் அதற்கான ஆப்ஷன் பதில்களும் திரையில் தெரியும். இவ்வாறு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்தால் ஒவ்வொரு கேள்வியாக வரும். முந்தைய கேள்விக்கு செல்ல ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் செய்யலாம். குறிப்பிட்ட கேள்விக்கு உடனடியாக செல்ல உங்கள் ஸ்கிரீனில் இடதுபுறம் உள்ள கேள்வி எண்களில் கிளிக் செய்வதன் மூலமாக துரிதமாக அந்த கேள்விக்கு செல்லலாம். பல முறை நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்து செல்வதால் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம். ஏதேனும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அளித்த பின் அதனை மாற்ற விரும்பினால் விரும்பும் பதிலுக்கு எதிரே உள்ள புல்லட் பட்டனை கிளிக் செய்யலாம். அல்லது எந்த பதிலும் தற்போது தர வேண்டாம் என நினைத்தால் கிளியர் ரெஸ்பான்ஸ் பட்டனை கிளிக் செய்யலாம். பதில் அளித்த கேள்விகளை மறு ஆய்வு செய்ய நினைத்தால் உங்கள் திரையில் வலது மேல் புறத்தில் உள்ள புக்மார்க் திஸ் கொஸ்டின் பட்டனை கிளிக் செய்யவும். அப்பொழுது அந்த கேள்வி நீல நிறத்தில் மாறும். பதில் அளிக்காத கேள்வி வெண்மை நிறத்திலும், பதில் அளித்த கேள்வி பச்சை நிறத்திலும், பதில் அளித்த புக்மார்க் செய்த கேள்வி பார்த்தீங்கன்னா நீல நிறத்திலும், பதில் அளிக்காமல் புக்மார்க் செய்த கேள்வி பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்திலும் இருக்கும். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தவுடன் டன் பட்டனை கிளிக் செய்யவும். அப்பொழுது மொத்த கேள்விகள், பதிலளித்த கேள்விகள், பதில் அளிக்காத கேள்விகள் எத்தனை என்ற விவரங்கள் வரும். பச்சை நிறம், ஊதா நிறம் உள்ள கேள்விகள் பதிலளித்த கேள்வியாக கருதப்படும். வெண்மை மற்றும் சிகப்பு நிறம் உள்ள கேள்விகள் பதிலளிக்காத கேள்விகளாக கருதப்படும். மீண்டும் பதில் அளிக்கவோ பதிலை மாற்ற விரும்பினாலோ கோ டு டெஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கடைசியாக இந்த தேர்வினை முடித்துக் கொள்ள பினிஷ் பட்டனை கிளிக் செய்யவும். சோ இவ்வளவு தாங்க. நீங்க தேர்வு வரைக்கும் போகிறதுலேருந்து தேர்வு வரையிலிருந்து வெளியே வர வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த முதுநிலை ஆசிரியர் பணிகளை யாரெல்லாம் எழுதுறீங்களோ அனைவரும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா எழுதுங்க. ஸோ இந்த பதிவு நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.